வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். எட்டாம் வகுப்பு பயிற்சி 6.3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 சம் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள் 5வது சம் பார்க்கணும். ஆனால் அவங்க புக்கில் வந்து 6 கொடுத்துட்டாங்க, நீங்கள் 5 மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் கீழ்காணும் விவரத்திற்கு தொடர்ச்சியான நிகழ்வின் பரவல் அட்டவணையை தயார் செய்யன்னு கொடுத்துட்டாங்க. மேலும் நிகழ்வு செவ்வகம் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ வயது கொடுத்துட்டாங்க, ஆண்டுகளில் நபர்களின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. 5 வயதுக்கு குறைவு அப்படின்னா நம்ம வந்து பிரிவு இடைவெளி 40 போடணும் சரிங்களா. 5 வயதுக்கு குறைவு அப்படின்னா 0-5 எடுத்துக்கலாம். 10 வயதுக்கு குறைவு அப்படின்னா 5-10. 15 வயதுக்கு குறைவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 0-5 எடுத்துக்கலாம். இதை வந்து 5-10 எடுத்துக்கலாம். 15 வயதுக்கு குறைவு அப்படின்னா 10-15 எடுத்துக்கலாம். இதை வந்து 15-20. இதை வந்து 20-25. அதுக்கு அடுத்தது 25-30. இது 30-35. 35-40. 40-45. 45-50 அப்படின்னு நாம்லாம் எழுதிக்கிறோம் சரிங்களா. இப்போ இதை போட்டுட்டு இந்த நம்பர் போட்டுறோம். இப்போ நிகழ்வு செவ்வகம் வரையலாம். 0-5 வரைக்கும் 1, 5-10 வரைக்கும் 12. இது போடலாம் பாருங்கள். நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அங்கே போட்டது தான் போட்டிருக்கேன். 0-5, 1, 5-10, 12, 10-15, 19 போட்டாச்சு. இப்போ நம்ம அள வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். கீழே வந்து 5, 10, 15 எடுத்துக்கணும் இல்லையா, எக்ஸ் அச்சு. அப்புறம் அளவு திட்டம் நாம் என்ன எழுதலாம், எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 5 அலகுகள். ஒய் அச்சில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10-20-30 எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா 10 அலகுகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 5, 10, 15 எடுத்தாச்சு எக்ஸில், ஒய்யில் வந்து 10-20 எடுத்தாச்சு. 0-5 வந்து நம்மளுக்கு 1 கொடுத்துருக்காங்க. 1 அப்படின்னா 1 சென்டிமீட்டர் தான் வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம கிராஃப் போடுவோம் இல்லையா, 1 சென்டிமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் அதுக்கு மேலே 2, 4, 6, 8 எடுத்தோம்னா ரொம்ப பெருசாக போகும். ஏன்னா அப்படின்னா இதில் பெரிய அளவு பார்த்திங்கன்னா 53 இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப பெருசாக போகும் இல்லைங்களா. 2, 4 போட்டிங்கன்னா 5, 10, 15 போடலாம். போட்டோம்னா அதில் 12, 19 குறிக்கிறதுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க, அதுக்காக தான் ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5-10 நடு, 5-10, 12. 12-10-20 நடுவில் அது வந்து 10 கொஞ்சம் மேலே போட்டுக்கிறோம் சரிங்களா. பாருங்க 10 கொஞ்சம் மேலே போட்டால் போதும். போட்டாச்சு. அடுத்தது 15-10, நான் மாற்றி போட்டேன் பாருங்கள். பாருங்கள் இதில் போகிறதுக்கு பதிலாக அதில் போட்டேன் நான். 5-10 வந்து நம்மளுக்கு 12. அடுத்தது 10-15 வந்து நம்மளுக்கு 19. அப்படின்னா 20 கொஞ்சம் கம்மியாக, 20 கொஞ்சம் கம்மியாக சரிங்களா. அதுக்கடுத்தது 15-20 வந்து 26. அப்படின்னா 20-30 நடுவில் பாருங்க, 20-30 நடுவில். அதுக்கடுத்து 20-25 வந்து 27. அப்படின்னா 26 கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா. அடுத்து 25-30 வந்து 35. அப்படின்னா 30 வந்து 30-40 நடுவில் தான் நம்மளுக்கு என்னது, 35. ஓகே. அடுத்தது 30-35 வந்து 38. 38 கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக வருது. அடுத்தது 35-40 வந்து 45. அப்படின்னா 45 40-50 நடுவில் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 40-45 48.
அடுத்தது 45 டு 50 அப்படிங்கிறது 53. 53 அப்புறம் இங்கே 50க்கும் 60க்கும் நடுவில் ஓகேங்களா. அவ்வளோதான், நிகழ்வு செவ்வகம் மட்டும்தான் வரைய சொல்லியிருக்காங்க, முடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்தது 6வது சம்மு, இது 6 மாற்றிக்கோங்க. துணி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையின் 1 ரூபாய்க்கான செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை வட்ட விளக்கப்படத்தில் குறிக்க, வட்ட விளக்கப்படத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. விவசாயிக்கு வந்து 20 பைசா செலவாகுது, நூல் நூற்றலுக்கு 35, சாயம் போடுபவர் வந்து 15 பைசா, நெசவாளி 15, அச்சிடுபவர் 5 பைசா, சம்பளம் வந்து 10 பைசா. இது மொத்தம் 1 ரூபாய், அப்படின்னா 100 பைசா தானே வரும், அதனால் 100க்கு நம்ம போட போகிறோம் சரிங்களா. வட்ட விளக்கப்படங்கிறனால 20/100 பெருக்கல் எவ்வளவு, 360. 0க்கு 0 வடிச்சிடலாம், இந்த 0க்கு 0 வடிச்சிடலாம். இப்போ 32 36 2 பெருக்கணும், 6 2 12, மீதி 1 3 2 6 1 7 சரிங்களா. இப்போ அடுத்தது 35/100 × 360, 0க்கு 0வை அடித்தாச்சு. இப்போ நீங்கள் 5வது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா இங்கே வரும் 2 5 10, இங்கே 7 5 35. இப்போ இதை ரெண்டால் அடித்தோம்னா 1 2 2 16000, 8 2 16. இப்போ பெருக்கலாம், 8 7 56, மீதி 5 6 7 5 12, 126. அதுக்கு அடுத்தது 15/100 × 360, அதே மாதிரி 0 0 அடிச்சிடறோம். இப்போ இதை 5 அடித்தோம்னா 2 5 10, 3 5 15. இப்போ இதை அடித்தோம்னா என்ன வரும், 18. இப்போ 18 3 பெருக்கிறோம், 8 3 24, மீதி 2 1 3 3 2 5 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 15/100 × 360, அதே மாதிரி 0 0 அடிச்சிடறோம். பாருங்கள், இதுவும் 15 இதுவும் 15, அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர், 54. இப்போ அடுத்தது 5/100 × 360, இப்போ 0 0 அடிச்சிடறோம். 1 5 5 2 5 10, இதை அடிச்சு போட்டோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, 18. அப்புறம் இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு 18. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 10/100 × 360, 0க்கு 0 அடிச்சிடறோம், இந்த 0 அடிச்சிடறோம், மீதி இருக்கிறது 36. இப்போ இதை கூட்டலாமா, 8 6 14 18 22 28 2 30, மீதி 3 6 7 12 5 17 18 19 26, மீதி 2 1 3. இப்போ 360 டிகிரி வந்துருச்சிங்களா. இப்போ நம்ம இதில் எதில் குறிக்க சொல்லியிருக்காங்க, வட்ட விளக்கப்படத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த டிகிரி எல்லாத்தையும் நம்ம எதில் குறிக்கலாம், வட்ட விளக்கப்படத்தில். முதல்ல 72 டிகிரி குறிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சென்டர் வச்சு ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ ஃபஸ்ட்டு குறிக்கிறது நம்மளுக்கு 72 டிகிரி, அப்படின்னா இதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 72 டிகிரி. அப்புறம் 0 பார்க்கும்போது 2வது கோடு, 70க்கு அடுத்தது 2வது கோடு, இதுதான் வந்து நம்மளுக்கு 72 டிகிரி. 72 டிகிரி வந்து விவசாயி சரிங்களா. அடுத்தது 126 இதில் வைக்கலாம், இந்த கோட்டில் வச்சிட்டோம்னா 126 பாருங்கள், 0 80 90 100 110 120க்கு அடுத்தது 6வது புள்ளி, 126. சரிங்களா, இது வந்து 126 நூல் நூற்றல். அதுக்கு அடுத்தது 54 டிகிரி சாயம் போடுபவர் பாருங்க, லைனிங் இருக்கு, நீங்கள் நோட் திருப்பி வச்சு கூட போடுங்கன்னு தப்பு இல்லை. இப்போ இதை போடுறோம் அப்படின்னா 54 டிகிரி சென்டர் இருக்குங்களா பாருங்க, 0 50க்கு அடுத்தது 4வது கோடு, நம்மளுக்கு என்னது, 54 டிகிரி. என்ன வரும், சாயம் போடுபவர். அதுக்கு அடுத்தது மறுபடியும் என்னதுன்னு சொல்லியாச்சு, 54 டிகிரி இப்போ இதில் வச்சாச்சு சரிங்களா. பாருங்க, 50க்கு அடுத்தது 4வது கோடு, 54 டிகிரி. இது என்னது, நெசவாளி. அதுக்கு அடுத்தது அச்சிடுபவர்,
அச்சிடுபவருக்கு எவ்வளவு? 18. 0, 10, 20க்கு முன்னாடி 2 கோடி தான் வந்து நம்மளுக்கு 18. இது என்னது? 18 டிகிரி அச்சிடுபவர். அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு 36 டிகிரி சம்பளம். வச்சு பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்குறோம். 36 டிகிரி வருதுங்களா? 36, 35க்கு அடுத்த கோடு. அப்புறம் நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட், அவ்வளோதான் இந்த சம். அதுக்கு அடுத்த சம் பார்க்கலாங்களா? இப்போ இதில் ஏதாவது சம் பாருங்கள். கீழ்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைகன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்வு செவ்வகம் மட்டும் வரைஞ்சால் போதும். மைய மதிப்பு கொடுத்துட்டாங்க, நிகழ்வுன்னு கொடுத்துட்டாங்க. மைய மதிப்பு 15. அப்படின்னா பிரிவு இடைவெளிக்கு மைய மதிப்பு, பிரிவு இடைவெளியில் நடுமதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் நாம் தான் கண்டுபிடிக்கணும், கீழே இல்லையும் மேல் இல்லையும். அப்படின்னா 15னா நம்மளுக்கு என்ன வரும்? 10க்கும் 20க்கும் நடுவில், ஓகேங்களா? 25ங்கிறது 20க்கும் 30க்கும் நடுவில் பாருங்கள். இது என்னது? 10க்கும் 15க்கும் நடுவில், இது 10க்கும் 20க்கும் நடுவில், இது வந்து 20க்கும் 30க்கும் நடுவில். 30, 40, 50, 50, 60, 60, 70, 70, 80, ஓகேங்களா? இதுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு இது இருக்குது. அப்படின்னா நம்ம அட்டவணை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். மைய மதிப்பு கொடுத்துட்டாங்க, பிரிவிடைவெளி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, ஓகேவா? 15னா 10க்கும் 20க்கும் நடுவில், 20க்கும் 30க்கும் நடுவில் 25, 30க்கும் 40க்கும் நடுவில் 35, 40க்கும் 50க்கும் நடுவில் 45. இதுதான் இப்போ நம்ம இதை குறிக்க போகிறோம். இது நிகழ்வுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அளவு திட்டம் வந்து எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் வந்து 10, 20, 30 இருக்கிறனால எடுத்துச்சு. ஒய் அச்சில் வந்து என்ன எடுத்துக்கணும்னா 2, 4, 6 எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இப்போ இதை கிராஃபில் குறித்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 10க்கும் 20க்கும் நடுவில், 10க்கும் 20க்கும் நடுவில் ஃபஸ்ட்டு 12, ஓகேங்களா? 10க்கும் 20க்கும் நடுவில் 12 இங்கே இருக்குது, 2, 4, 6 போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்தது 20க்கும் 30க்கும் நடுவில் 24. ஓகேங்களா? 24 போட்டாச்சு. அடுத்தது 30க்கும் 40க்கும் நடுவில் 30 கொடுத்துருக்காங்க பாருங்க. 30 நான் போடுறேன், 30ங்கிறது மேலே இருக்கு, 30க்கு நேராக கூட போட்டுக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது 40க்கும் 50க்கும் வந்து 18, 18ங்கிறது இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது 50க்கும் 60க்கும் நடுவில் 26. ஓகேங்களா? அடுத்தது 60க்கும் 70க்கும் 10. அடுத்தது 70க்கும் 80க்கும் நடுவில் 8 இங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் சரிங்களா? இதுதான் வந்து நிகழ்வு செவ்வகம். நிகழ்வு பலகோணம்னா இதில் நடுவில் புள்ளி குறித்து கோடு போட்டு சேர்த்துறதான் வந்து நிகழ்வு பலகோணம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். தெரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்து போடாதீங்க. பார்த்து போட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்க்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்காம போட்டு பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.